இதற்கு முன் நடந்த பவித்ரா ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய அருமையான அந்த பரதத்தை பார்த்த அத்தனை பேருக்கும் பாரதி ஒவ்வொருவருடைய இருக்கையிலுமே இருக்கின்றார். நீங்கள் அமர்ந்துள்ள இருக்கையிலே நீங்கள் கண்டிப்பாக ஒரு நெருக்கத்தை உணர்ந்திருப்பீர்கள். காரணம், பாரதி உங்களோடு அமர்ந்திருந்தார். இந்த அருமையான பாடலை கேட்டால் பாரதி இன்னும் ஒரு 10,000 பாடல்களை கண்டிப்பாக எழுதியிருப்பார் என்றுதான் தோன்றுகிறது. பவித்ரா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்காக நான் மிகப்பெரிய கரவல் எழுப்பி வாழ்த்துக்கள் சொல்வோமா? பொதுகி மலை விட்டெழுந்து சந்தனத்தில் தோய்ந்து பூந்தாது வாரி நதி தழுவி அருவியின் நன்முத்து கடல் அலையின் உச்சிதோறும் சதிராடி மூங்கிலே பண்ணெழுப்பி முத்துதிர்த்து முதிர் தங்கின் இளம்பாலை முகம் சுவைத்து முத்துதிர்த்து தமிழகத்தின் வீதி நோக்கி அந்தியிலே இளமுல்லை சிலிர்க்க சென்னல் நடி தொடரும் மடைப்புணலும் சிலிர்க்க எம் சிந்தை உடல் அணு ஒவ்வொன்றும் சிலிர்க்க செல்வமாய் வருகின்ற தென்றல் என்று பாரதிதாசன் எழுதினார் இல்லையா? பாரதிதாசன் ஒரு முறை இந்த தென்றலை நீங்கள் அனுபவித்திருக்கிறானா என்று கேட்டப்போ அவர் இந்த முண்டாசு கவிஞரை சுட்டி காட்டினாராம். இவர் தானே தென்றல், இந்த முண்டாசு கவிஞர் தானே தென்றல், இந்த முண்டாசு கவிஞர் தானே புயல், இந்த கவிஞரை பாடாதவர் யாராவது உண்டா, இவரை பற்றி பேசாதவர் உண்டா, இப்படிப்பட்ட கவிஞரால் தானே நான் உந்தப்பட்டேன் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தாராம். பாரதியாரை பற்றி அவருடைய அமிர்த காலம் என்கின்ற ஒரு அருமையான ஒரு தலைப்பிலே பேச விளைகின்ற போது நமக்கெல்லாம் தோன்றுவது என்ன அமிர்த காலம், அமிர்த காலம். நம்ம நாட்டில் எங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ வந்து யுவ உற்சவம் நடந்துட்டு இருக்கு. யுவ உற்சவ் 2047 ஒரு 25 ஆண்டு காலத்துக்கான இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய விதமாக நம்முடைய மத்திய அரசு மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையின் கீழே விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு ரொம்ப பிரமாதமாக நடத்திட்டு இருக்காங்க. அந்த உச்சவில் பல இடங்களில் போய் பார்க்கின்ற போது ஆண்களும் பெண்களும் சரிநிகர் சமானமாய் அவர்கள் செய்கின்ற பணிகளையும் ஆற்றுகின்றதையும் பார்க்கின்ற போது ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத், பட்டேலினுடைய பிறந்த நாள் நம்ம பிரதமர் அறிவித்த அந்த வார்த்தைகள், அதாவது என்னைக்கெல்லாம் ஏக் பாரத் ஒன்றே பாரதம் ஒரே பாரதம் என்ற ஒரு சூழலில் நாம் அப்படி அணுகி செல்கின்ற போது ஸ்ரேஷ்ட பாரத், இது ஒன் பாரத், அதே நேரத்தில் ஃபோர்மோஸ்ட் பாரத், இந்த ஒன்றிய பாரத உன்னத பாரதம் என்கின்ற ஒரு நிலையில நம்ம போகக்கூடிய ஒரு பயணத்தை இந்த நாடு அழகாக தொடங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற சூழல்ல இதை ஏற்கனவே தொடங்கி வைத்தவர், கனவு கண்டவர், அந்த கனவு மெய்ப்பட வேண்டும் என்று ஸ்லாகித்து எழுதியவர் பாரதி இல்லையா? அதனால் அமிர்த காலத்தை தொடங்கி வைத்தவர் பாரதி தானே. நமக்கெல்லாம் ஒரு அருமையான அமிர்த காலத்தை தொடங்கி வைத்த அந்த பாரதியை பற்றி கவியரசர் கண்ணதாசன் சொல்வார், 1000 குயில்கள் உட்கார்ந்த சோலையிலே ஒரு குயில் கண்டானடி பாரதி உடன் குயில் ஆனானடி. 1000 குயில்கள் உட்கார்ந்த சோலையிலே பாரதி ஒரு குயில் கண்டானடி அவன் உடன் குயில் ஆடானடி. 10,000 ஓடும் செந்தமிழ் வீதியிலே தேர் ஒன்று கண்டானடி பாரதி சிலை என்று அமர்ந்தானடி. 6,000 மிதக்கும் காரண மேகம்னு உங்களுக்கு தெரியும், 6,000 மிதக்கும் கனக வானிலே பாரதி காரிருள் மறைந்தானடி ஒளிந்தானடி அவன் கவிமடை பொழிந்தானடின்னு எப்படி எப்படி அழகாக கண்ணதாசன் பாடிய அந்த வரிகள். சரி, பாரதி எப்படி இந்த அமிர்த காலத்தை நோக்கி நடந்தார், அதை குறிப்பா நான் அதிகமாக ஈடுபடுவது இந்த பெண்களை பத்தி தான். பாரதி எப்படி போனார் அப்படின்னுச்சு, பாரதியுடைய பாடல்கள் உங்களுக்கு தெரியும், பாரதியுடைய வரிகள் தெரியும், ஆனால் அந்த பாரதி வழியில் இன்னைக்கு யார் யார் எப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? இவர்கள் சொன்னார்கள், 5வது ஆண்டாக தினமும் தேசிய கொடி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்தில் ஊர் மத்தியில் 5வது ஆண்டாக சென்னையிலேருந்து 110 கிலோமீட்டர் இருக்கிற ஊரில் தினமும் தேசிய கொடி ஏற்றி தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி தேசிய கீதம் போற்றி வணங்குகிறோம். அதில் ஈடுபடுகின்ற அத்தனை இன்றைக்கி பாருங்க, நம்முடைய மாண்புமிகு பிரதமர் சொன்னார், சென்ற முறை வந்து 3 நாட்கள் நீங்கள் வீதிதோறும் வீடுகள் தோறும் தேசிய கொடி ஏற்றுங்கள், இன்று கூட நீங்கள் கிராமத்துக்கு செல்லுங்கள், 5 ஆண்டுகளாக அந்த ஊரில் என்ட்ரு ஆனாலே ஒவ்வொரு மரத்திலையும் ஒவ்வொரு மின் கம்பத்திலையும் தேசிய கொடி வரைந்திருக்கும். அப்படிப்பட்ட தேச உணர்வோடு இருக்கின்ற மக்களிடம் என்ன அப்படின்னா, அவர்களது பாரதிய வழியில் செல்கின்ற மக்கள் எப்படி இருப்பாங்க, திருவள்ளிக்கேணியில் மழை பெய்து கடற்கரை ஓரமாக பாரதி நடந்து போகிறாரு,
எல்லாரும் மழையை பார்த்து ஒதுங்கி ஒதுங்கி போறப்ப பாரதி ஆனந்தமான மழை என்று துள்ளி துள்ளி ஆடுகின்ற காட்சியை பார்த்து என்ன இப்படி இருக்காரு, இப்படி போய் இந்த மழையில போய் யாராவது நனைவாடா இப்படி போவாங்களா அப்படின்லாம் கேட்டப்போ பாரதி சொன்னா, நாம் என்ன என்ன இது, இப்படியா மழை கண்டு யாராவது ஒதுங்குவாங்களா, மழை என்ன மரம் கண்டு மழை மரம் என்ன மழை கண்டு ஒதுங்குகிறதா, நதி என்ன மழை கண்டு நின்று விடுகிறதா, அல்லது அந்த கடல் தான் மழை கண்டு ஓடி ஒழுகிறதா, இல்லை மழைதான் மழை என்று தானாகவே குனிந்து கொள்கிறதா, இல்லையே. அதனால் மழை அதாவது அதுக்கப்புறம் சொல்லுவான்னா உடனே இதை பார்த்து நிறைய ஜனங்க போய் அப்படியே மழையில் போய் ஓடி ஆடினப்போ மக்கள்லாம் சொன்னாங்கன்னா அவன் பாரதி ஆகிட்டான், அவனும் பாரதி ஆகிட்டாங்க, இன்றைக்கி நம்மளாம் பாரதி ஆகணும் இல்லையா, அதுக்காகத்தான் இப்படிப்பட்ட அழகான ஒரு இலக்கிய திருவிழா. பாரதி வந்து சாதாரண மனிதர் இல்லை, சாதாரண மனிதர் இல்லை. அவன் ஒரு முறை காணாமல் போன பல கதைகளை சொன்னார்கள். அப்படி காணாமல் போனப்போ ஒரு முறை காணும் எங்க போயிட்டாருன்னு தெரியல. 1901 செல்லம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதினாரு. அந்த கடிதத்தை சொன்னார், நான் வந்து ஏதோ பயங்கரவாதிகளோடு சேர்ந்து எங்கேயோ சென்று விட்டேன் என்று நீ கவலை கொள்ளாதே, அப்படியெல்லாம் இல்லை. நம்ம நாடு இன்னைக்கு நம்ம சொல்றோம் இந்தியாவில் தயாரிப்போம், இந்தியாவில் தவறும் இந்தியாவில் நம்ம தயாரிக்க வேண்டும் இல்லையா, எப்படிப்பட்ட ஒரு இதை முதலையே கொண்டு வந்தார் பாரதி. அன்னைக்கு சொல்றாரு, இந்த கண்ணாடி, இந்த சோப்பு, இந்த மெழுகுவர்த்திகள் இதெல்லாம் வந்து இந்த ஜப்பான்லேருந்துலாம் கொண்டு வராங்களாமே, அது என்ன அந்த தொழில்நுட்பத்தை, அன்னைக்கு பாரதி எழுதிய கடிதம் அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு நீ வந்து நாமெல்லாம் போய் அதை ஜப்பானில் போய் கற்றுக்கிட்டு வரணும், அதுக்காக சில இளைஞர்களை நான் அனுப்ப போகிறேன், அதுக்காக நிதி திரட்டுவதற்காக பல இடங்களில் போகிறேன்னாராம். அப்போ பாருங்க, ஒரு அமிர்த காலத்தினுடைய தொடக்கம் என்றாலே பாரதி அன்னைக்கு போட்ட ஒரு விதை. சரி, அன்னைக்கு போட்டு விதை இன்னைக்கு இருக்கா, ரெண்டும் இணைத்து பார்க்கலமே. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லைன்னு சொன்ன அந்த வரிகளுக்கான வெளிப்பாடு இருக்கா, அந்த வரிகளை நம்ம தொடர்ந்து தொடர்ந்து படித்து கொண்டே போகிறமே இருக்கா. இங்கே அறிமுகத்தில் சொன்னாருங்க, பொதிகை தொலைக்காட்சியில் நான் 3 காலமாக மங்கையர் சோலைந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன். ஒவ்வொரு சனிக்கிழமை 9:00 ஒலிபரப்பாகிறது, ஞாயிற்றுக்கிழமை 3:00 என்று கூட இரவு இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்காக பல இடங்களில் போய் அந்த சாதனை பெண்களை அழைத்து வருவதற்காக பல இடங்களில் போகின்ற போது நான் கேட்ட ஒரு கேள்வி, இந்த இலங்கை கடற்படை மீனவர்களை பிடித்து கொண்டு போய் அடிக்கடி நியூஸில் படிக்கிறோம், சரி அப்படின்னா மீனவர்களால் மீனவர்கள் போகிறாங்க அத்திங்கிறாங்க இலங்கை கடற்படை பிடிச்சிருந்தா மீனவ பெண்கள் போகிறாங்களா, போகிறாங்களே அப்படியா, அவர்களை யார் சொல்லுங்க. நேராக போனோம், ஒருத்தரை பார்த்தோம், இந்த அம்மா கணவனை இழந்தவங்க, 65 என்ன பண்ணுறாங்க, தினமும் 20 கிலோமீட்டருக்கு மேலே படகுல கடலுக்குள் சென்று மீன் பிடிக்கிறார்கள். அந்த மனுஷன் இப்போ கூட நீங்கள் வாங்க பிடித்து வருகிறார்கள், 10 குடும்பங்களை காப்பாற்றுகிறார்கள். நீ கேட்கலாம், கடலில் அந்த பெண் செல்கிறாள் என்றால் என்ன பண்ணுறாங்க, அவங்க சொல்கிறாங்க வத்தைன்னு ஒரு படகு இருக்குங்க, நீங்கள் படகுல பல படகு இருக்குது, வத்தைன்னு ஒரு படகு, அந்த படகுல தான் கடலுக்கு போகிறேன். சரியம்மா எங்க போறீங்க, நீங்க பாம்பன்ல இருந்து போனீங்கன்னா நிறைய இடத்துல குட்டி குட்டி தீவுகள் இருக்கு, முயத்தீவு கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க மேப்ல பார்க்கலாம், அந்தந்த சின்ன சின்ன தீவுகள்ல போகணும், மனித நடமாட்டம் இருக்காது, ஆனால் சில இயற்கை வளங்கள் இருக்கும், ஆனால் அந்த தீவுகளை ஒட்டிய பகுதிகளில் அதிகமான மீன்கள் கிடைக்கும். அந்த இடங்களுக்கு போறீங்க, சரிங்கம்மா நீங்க போறீங்க ரைட்டு, அந்த வத்தைந்த படகுல போறீங்க, அங்க இறங்குறீங்க, என்ன பண்றீங்க. நாங்கள் போனோம்னா சில சமயத்தில் உடனேலாம் வரமாட்டேங்க, 2-3 அங்கே இருப்போம், இருந்து மீன் பிடிச்சிட்டு வருவோம். சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. 2-3 போகிறீங்கன்னா கையில் கொஞ்சம் கம்பு கேவு குழு அது இது ஏதாவது எடுத்துகிட்டு போவோம், அங்கே இருக்கிற சுள்ளிலாம் ஒழிச்சு அதை தீ மூட்டி சாப்பிடுவோம். சரி ரைட். அப்புறம் நான் கேட்குறேன், அடிக்கடி நம்ம வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் ஊடகத்தில் பார்க்கலாம் இல்லையா, திடீரென்று கடல் சீற்றம், திடீரென்று புயல், அந்த சமயத்தில் என்னமா பண்ணுறீங்க, திடீர்னு காத்தடிக்குது அதிகமாக தண்ணி இது வருது, என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்க, அது ஒன்றும் இல்லைங்க, அந்த வத்தைன்னு ஒரு படகு அதை கரையில் நாங்கள் அப்படியே இழுத்து போட்டு அதை கவுத்து போட்டு உள்ளே உட்காந்துப்போம். என்ன மாதிரியான ஒரு அச்சமில்லாத பெண், அப்படிப்பட்ட பெண்களுக்காக நீங்கள் கரவலி எழுப்புங்கள், பாரதியினுடைய வழியிலே பாரதியினுடைய வார்த்தையிலே என்று வாடுகின்ற பெண், ஆணும் பெண்ணும் இங்கு சரி நிகர் சமானமாய், பாரதி சொன்ன அந்த அமிர்த காலத்தின் தொடக்கமாக இந்த பெண்கள் இருக்கிறார்களா, இருக்கிறார்கள். எட்டையும் பெண்கள் தொடுவது தீமை, படிப்பதும் ஒரு சிலர் தொடுவது, டச்சிங் இட், டச் இட் அப்பான்,
ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் அங்க காணோம். அப்படி அந்த பெண்களுக்கான கல்வி பாரதி தொடங்கினானே ஒரு அமிர்த காலம் இருக்கா? நம்ம கிட்ட இருக்காங்க பெண்கள். ஸ்ரீதேவி ஸ்ரீனிவாசன் அடுத்த பேர் சொல்றேன். ஒரு நாடு சோமாலியா நாடு, நம்ம நாட்டுக்கு மட்டுமா, சோமாலியா நாட்டில் பஞ்சம் பசி பட்டினி, அங்க இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் நாடோடிகளாக அங்க இங்கு போறாங்க. அப்படி போய்கொண்டே இருக்கிற பெண்கள் அல்லது குடும்பத்தினர் குழந்தை குட்டிகளோட ஒவ்வொரு இடமா போறாங்க. குழந்தை குட்டிகளோட ஒவ்வொரு இடமா போகின்ற போது அவங்களுக்கான கல்வி, இங்க நிறைய பிள்ளைகள் இருக்கீங்க, நம்ம வீட்டில் இருக்கோம், காலையில ஒரு ஏதோ ஒரு அவசரமா சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸ்ல கொஞ்சம் ஃபுட் எடுத்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு போறோம், தேர்வு எழுதுறோம், மதிப்பெண் பெறுகிறோம், வருகிறோம், எல்லாம் அதெல்லாம் இயற்கை. ஆனால் அந்த நாட்டில் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க, பல இடங்களுக்கு குடிபெயர்கள். காரணம் அவர்களுடைய வாழ்வு அப்படி. பல இடங்களுக்கு போகக்கூடிய பெண்கள் அல்லது குடும்பத்தினர் அந்த டென்ட் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறிக்கிட்டு மாறி மாறி போகின்ற போது அவர்களுக்கான கல்வி இல்லை. பசங்க படிக்கிறாங்களா இல்லை, பசங்களுக்கு ஏதாவது தெரியுமா இல்லை. தினமும் வயிற்றுக்கான பிழைப்பு, வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும். இந்த வாடும் மனிதருக்கெல்லாம் வயிற்று கலகல் பலகல்வி தந்து இந்த பாரினை உயர்த்திட வேண்டும். பாரினை உயர்த்தத்தான் நம்ம ஊர்ல இருக்கிற இந்த இங்கு ஆதம்பகத்தில் இருக்கிற ஸ்ரீதேவி சீனிவாசன் போனாங்க. என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு டென்ட்டை கிரியேட் பண்ணாங்க. அந்த டென்ட், அந்த குடில், அதுவும் நகர்ந்து கொண்டே இருக்கும். நீங்க ஒட்டகங்கள் கூடவோ அல்லது கோவியர் கழுதுகள் கூடவோ எது கூட வேணா நீங்க போங்க, நாங்களும் வருவோம். இந்த ஊரை விட்டு அந்த ஊர், அந்த ஊரை விட்டு அந்த ஊர், அந்த ஊரை விட்டு எங்கெங்க சில வளங்கள் கிடைக்கிறதோ, எங்கெங்க நீர் கிடைக்கிறதோ, அந்த மக்கள் புரண்டு புரண்டு நகர்கின்ற காலத்திலே இவங்களும் அந்த டென்ட்டை நகர்த்திட்ட போய் அந்த இடத்துல ஒவ்வொரு சமயத்திலும் அந்த பிள்ளைகளுக்கு கல்வி கொடுத்தாங்க. நம்ம ஊர் பெண்மணி பாரதியின் சொல் செயலாகி விட்டதா இல்லையா? அது மட்டுமா, ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் இன்னைக்கு வந்து இந்த கட்டிடத்தை நாரதகான சபாவை பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வண்ணம் தீட்டுவதற்கு பெண்கள் இருக்கிறார்கள். ஐயா, நாங்கள் டொக்கு கயிறு கட்டிக்கிட்டு மேலேந்து இறங்கி வண்ணம் தீட்டுவோம். சாதித்து காட்டுகிறார் மீனாட்சி என்கின்ற ஒரு பெண். இது ஒரு விளம்பரத்துக்காக சொல்லவில்லை, நிப்பான் நிறுவனம் முதல் முதல்ல உலக அளவில் இத்தகைய பயிற்சி தர வேண்டும் என்று ஜப்பான்லேருந்து சொன்னாங்க. பெண்களுக்கு கட்டிடங்களை பயிற்சி, கட்டிடங்களுக்கு வண்ணம் தீட்டும் பயிற்சியை தர வேண்டும் என்பதற்காக ஒரு அறிவிப்பை ஜப்பானிலிருந்து வந்த போது பல தேசங்கள் இதற்காக முன்வரல, பல தேசங்கள் முன்வரல. காரணம் பெண்கள் போய் ஈடுபடுறதாங்க, அவ்வளோ பெரிய கட்டிடத்தில் பெண் வந்து மேலே ஏறி பெயிண்ட் அடிக்கிறதா, அப்படிப்பட்ட நடைமுறையே இல்லையே, எதுக்கு அப்படின்னு வச்சு. தமிழகத்தில் இந்த அறிவிப்பு வந்தப்போ தமிழகத்தில் நான் ஒரு பெருமையோடு சொல்கின்றேன், என்னுடைய கிராமத்திலிருந்து 15 பெண்கள் இந்த பணியை நாங்கள் செய்கிறோம் என்ற உடனே இந்த நிறுவனம் வந்து ஒரு 15 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த பெண்கள் வெறும் 100 நாள் வேலை திட்டத்தில் 200 ரூபாயோ 150 ரூபாயோ சம்பாதித்த பெண்கள் இன்று ஒரு நாளைக்கு 650, 700, 800 ரூபாய் சம்பாதிக்கிறார்கள் ஊதியமாக என்றால், ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அமிர்த காலம் வந்துவிட்டதவா? தொடங்கியது யார்? மகாகவி பாரதி. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பல சிக்கல்களை, மன சிக்கல்களை, உள்ள சிக்கல்களை நீக்க வேண்டும் என்பதற்காக பாரதியுடைய வரிகளில பல இடங்களில் அமிர்த கால தொடக்கத்தை அவன் தொடங்கி வைத்தான் என்றே நாம் சொல்லலாம். உன்னுடைய மனசுக்குள்ளே இருக்கிறது, மனசுக்குள்ளே மாற்றம் இருந்தால்தானே வெளியிலே வரும். அகத்தை கொஞ்சம் சலவை செய், உன் முகத்தில் தென்றலை உலவச் செய் என்றான் ஒரு கவிஞன். உன் மனசுக்குள்ளே ஒரு மாற்றம் உருவாக்க வேண்டும் என்றால் அத்தகைய மாற்றத்தை முதலிலே உருவாக்குவதற்கான ஒரு முழு விதையை போட்டு வந்தான் பாரதி. பாரதியினுடைய வாழ்க்கை நெறி இன்னைக்கு அமிர்த காலம் என்கின்ற ஒரு, நம்ம எல்லாம் பட்ஜெட்லையும் பார்க்கிறோம், மாண்புக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அமிர்த காலம் பற்றி ரொம்ப அழகாக பேசினார்கள். இந்த அமிர்த காலத்தை உருவாக்குவதற்கான முயற்சியிலே அரசு மட்டும்தான் ஈடுபட வேண்டுமா, ஒவ்வொரு மனிதரும் ஈடுபட வேண்டும். அந்த மனித வெள்ளம் ஈடுபடுத்துவதற்கான உள்ளத்தை உருவாக்கி வந்தான் பாரதி, அதைத்தான் நாம் சொல்ல வேண்டும். அவருடைய வரிகள் அத்தனையும், அவன் ஆனான், எப்படி ஆனான், கவிஞர் வாலி சொல்லுவார், அவன் ஆனான் ஆண் ஒளவையாக ஆக்கினான் புதிய ஆத்திச்சூடி செவ்வையாக அப்படின்னு சொல்லுவார். அதுல முதல் வார்த்தை அச்சம் தவிர் வைய தலைமைகள். ஒவ்வொன்றிலையும் மற்றவன்ட்ட பணிவாக இரு, நீ வந்து யாரையும் மதித்து வாழ். அந்த முதல் வார்த்தை அச்சம் தவிர்னு சொன்னதுக்கு காரணம் என்னவென்றால், அதற்கான ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அச்சம் தவிர், இந்த புதிய ஆத்திச்சூடியுடைய அச்சம் தவிர் என்று அந்த ஒரு வார்த்தையினாலேயே நம்ம நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய
விடுதலை போராட்ட வீரர், சமூக போராளி உருவாகினார். யார்னா கடலூர் அஞ்சலை அம்மாள். நான் ஆதாரத்தோடு தான் இப்ப நான் வந்து பாரதியாருடைய பாடல்களை வரிசையாக உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம், உங்க அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் அந்த பாடல்களின் வழியாக அமிர்த காலம் தொடங்கி வைத்த பாரதியினுடைய பாடல் வரிகள் என்று எவ்வாறு உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றன. இப்ப மட்டும் இல்லை, அந்த காலத்திலையும் எல்லாருக்கும் தெரியும். 1857 சிப்பாய் கழகம், சிப்பாய் கழகம் ஏற்பட்ட போது வங்காள பகுதி, குறிப்பாக அந்த அலகாபாத்ல லக்னோ அந்த பகுதியிலேருந்து வங்காளம் வரையும் பல பேரை அடக்குவதற்காக இங்கிருந்து ஜெனரல் ஜேம்ஸ் நீல் என்பவனை இங்கிருந்து அனுப்பினாங்க வெள்ளக்காரங்க. மிக கொடுங்கோலன், கொடுமைக்காரன் ஜெனரல் ஜேம்ஸ் நீல் இங்கேருந்து போறான். அங்க போனப்பறம் அலகாபாத்லேருந்து லக்னோ வரையும் பலரை, அந்த போராட்டக்காரர்களை அத்தனை பேரையும் கொடுமைப்படுத்துகிறான், சுட்டு வீழ்த்துகிறான். அவன் அடுத்த ஒரு கட்டளையிட்டான். என்ன கட்டளையிட்டான்னா, அவன் சொன்ன வார்த்தை, அத்தனை பேரையும் தூக்கிலிடுங்கள், அத்தனை பேரையும் தூக்கிலிடுங்கள். நாம படிக்க மறந்த பல வரலாறுகள் உள்ளன. அதனால தான் பிரதமர் அவர்கள் வந்து நம்ம மறந்து போன, நமக்கு தெரியாத அன்னோன் லீடர்ஸ், அன்னோன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அவளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய அரசாங்கம் பெருமுயற்சி எடுத்து ஒவ்வொரு இடத்தையும் சொல்லி. நான் கூட கொரோனா காலத்தில் கிராமங்கள், 5 கிராமங்களில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு சுதந்திர போராட்ட வீரருடைய புத்தகத்தை நாங்கள் சென்று அளித்தோம். அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தில் படிக்கின்ற போதுதான் இத்தகைய தகவல் கிடைத்தது. என்னென்னா 1857 சிப்பாய் கழகத்தின் போது பல பேரை வந்து தூக்கிலிட வேண்டும் சொன்னால், எப்படி தூக்கிலிட்டான் என்றால், அவன் கட்டளையிட்டான், ஒவ்வொருவரையும் பிடித்து மடக்கி, எட்டு போல மடக்கி, என்னங்க எட்டு போல, கை கால்களை கட்டி கட்டி எட்டு போல மடக்கி தூக்கிலிடு. நான் போகின்ற வழிகள் எல் அத்தனையிலும் இருக்கின்ற மரங்கள் ஒவ்வொன்றிலும் ஒருவன் தொங்க வேண்டும் எட்டு போல. எட்டுகின்ற தூரமெல்லாம் எட்டு போல அவன் மடிந்து தொங்க வேண்டும் என்று தூக்கிலிட்டான். எப்படிப்பட்ட கொடுமைக்காரன் அவன். 25/9/1857 அவன் கொல்லப்பட்டான். யாரு? அந்த ஜேம்ஸ் நீல். அவனுக்கு இந்த வெள்ளைக்கார அரசாங்கம் 1860 சென்னை சென்சஸ் பக்கத்தில் 11 அடிக்கு செலை வச்சது. அந்த செலை கீழே அவனுடைய வீரதீர சாகசங்களை எழுதி வைத்தார்கள். இதை பார்த்து கொதித்து போன நம்முடைய போராட்ட வீரர்கள் 12 காலம் போராட்டினார்கள். இந்த நீல் சிலையை சென்னை சென்சஸ் இதிலிருந்து அகற்றணும்னு போராடினாங்க. அப்படி போராடியவர்களில் ஒருவர் தான் கடலூர் அஞ்சலை அம்மாள். கடலூர் அஞ்சலை அம்மாள், நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் உள்ளிட்ட மிகப்பெரிய தலைவர்கள் போராடிய காலம் அது. அந்த நீல் சிலை அகற்ற போராட்டம் என்பது சாதாரணமானதல்ல. இந்த போராட்டத்தில் கடலூர் அஞ்சலி அம்மாள் பின்னால் அவங்க இந்த கள்ளுக்கடை மறியல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு கள்ளுக்கடையெல்லாம் திறந்து வச்சு நம்மளை வாழ்க்கையை நாசம் பண்ணுகிறார்கள். அவா அன்னைக்கு வந்து போராடியவர் அவர். இன்னைக்கு வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் என்று ஒவ்வொரு தாரத்தினுடைய தாலியையும் அறுத்தார்கள். மன்னிக்கும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்வதற்காக எப்படிப்பட்ட இந்த கள்ளுக்கடைகளையும் சாராய கடைகளையும் எதிர்த்து போராடியதை அத்தனையும் ஒழிக்க வேண்டும் என்று கடலூர் அஞ்சலி அம்மாள் அன்னைக்கு போராடினாருங்க. அந்த நீல் சிலை 1/9/1927 அன்று அகற்றப்பட்டது. நம்மெல்லாம் அதிர்ஷ்டக்காரர்கள். அப்படிப்பட்ட கொடுங்கோலனுடைய சிலையை நாம் பார்க்க வேண்டாம், பார்க்கல, பார்க்க விடாத செஞ்சாங்க இல்லையா. அந்த அம்மாட்ட அவர் வந்து கேட்டாங்க, பாரதி அவருடைய அந்த அச்சம் தவிர் என்ற வார்த்தை தான் என்னுடைய வேத வாக்கு. காந்தியடிகள் பேர மிகப்பெரும் ஈடுபாடு கொண்டவர்கள் அவர். அவர் காந்தியை போய் பார்க்கக்கூடாது பெரிய தடை விதித்தான் வெள்ளையன். பருதா போட்டுக்கிட்டு ஒரு பொட்டி வண்டியில் அந்த அம்மா போனாங்க. அந்த அம்மா கையில் அப்போ சுதேசமித்திரன் பேப்பர், அந்த பேப்பரில் வந்து பாரதியினுடைய வரிகள், பாரதியினுடைய கார்ட்டூன் படம். இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி இந்த உலகத்தில் இருந்தாங்க அப்படின்னா அமிர்த காலம். அந்த அமிர்த காலத்தை உருவாக்கியவர் யார்? பாரதியார். இந்த பாரதியாருடைய வரிகளில் வாழ்ந்த பலர் சொன்னது என்னன்னா, நீங்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கான பாராட்டு, உங்களுக்கான மாலைகள். இருக்கிற பார்த்தீங்கன்னா கழுத்தை நீட்டி மாலை போடுக்கிறாங்க. எனக்கு புகழ் வேண்டும், பணம் வேண்டும், பேர் வேண்டும், மேடை வேண்டும், பேச வேண்டும், எப்படி நிறைய பேருடையது. பாரதியினுடைய வரிகளில் ஒருத்த எழுதினா ஒரு புதுக்கவிஞன், மாலைகளை சுமப்பவர்கள் மண் சுமக்க முன்வந்தால் பாலை வனத்தில் கூட பசுமை புரட்சி வரும். மாலைகளை சுமப்பவர்கள், எனக்கு மாலை தாங்க வேணும். எவ்வளோ பேர் பார்க்குறோம் இல்லையா, நிறைய பேர் பார்க்குறோம். மாலைகளை சுமப்பவர்கள் மண் சுமக்க முன் வந்தால் பாலை வனத்தில் கூட பசுமை புரட்சி வரும், பசுமை பூ மலரும். இது தாக்கம் என்ன? பாரதி கிட்டேந்து வருதானே, வேற யார்கிட்டேந்து வரும்?
பாரதி கிட்டேந்து வருகின்ற தாக்கம் அத்தனையும் இன்னைக்கு நம்ம சொல்றோம் இந்தியாவில் தயாரிப்போம். நிறைய பேர் மிக அருமையாக, நான் உதாரணத்தோடு சொல்கின்றேன், நீங்க பவானி தாலுக்காக போங்க, ஈரோடு பக்கத்துல கலைஞர் சி ராமச்சந்திரன் ஒரு பெண்மணி, அவங்களுடைய ஒரு சிறிய நிறுவனத்துக்கு பேர் ராட்டை. நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும், வெளிநாட்டு துணிகளை அன்று மட்டுமல்ல இன்றும் நாம் புறந்தள்ள வேண்டும். அவங்க ராட்டைன்னு ஒன்று செஞ்சிருக்காங்க, நீ கேட்கலாம் அது என்னங்க இந்த பெண்ணு ராட்டை. நான் பாரதி வழியில் வந்தவள், அவளை நான் மங்கையர் சோலையில் இன்டர்வியூ பண்ணேன், நான் பாரதி வழியில். அப்போ என்ன பண்ணுறீங்கம்மா, ஒரு சிறிய ராட்டை என்கின்ற ஒரு சின்ன ஒரு மரத்தாலான ஒன்று செஞ்சுருக்காங்க, நீங்கள் போனால் பாருங்கள், அல்லது யாருக்கா தேவைன்னு நான் அனுப்ப சொல்கிறேன். ஒரு 8 வயது குழந்தை, 10 வயது சிறுமி சிறுவன், அதில் வந்து அந்த வீட்டில் வச்சுக்கிட்டு நம்ம லேப்டாப் வச்சுருக்க மாதிரி கொஞ்சம் தள்ளி அப்படி வச்சுக்கிட்டு அதில் நூல் நூறுத்து உங்களுடைய ஆடையை நீங்களே தயாரிக்க முடியும். ஒரு சிறுவனுக்கு நீங்கள் பயிற்சி கொடுங்க, 1 மாதத்தில் அவன் ஒரு ஆடை அட்லீஸ்ட் ஒரு கர்ச்சி கைக்குட்டையை தயாரிக்கலன்னா நான் வந்து உங்கள் காலில் 100 முறை விடுறேன். இது ஒரு சேலஞ்ச். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி கலையரசி வந்து இன்னைக்கு நம்முடைய பாரம்பரா இங்கே இருக்கிற ஐயா, அவரை நான் வணங்குகின்றேன். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயத்தை நாம கற்றுக்கொண்டு நாம் செய்ய வேண்டும் என்று அந்த பெண்ணிடம் கேட்டேன். அம்மா இப்படிப்பட்ட ஒரு எப்படி வந்தது அப்படின்னா, பாரதி சொல்லைய உலகத் தொழில் அத்தனையும் நாம் உகந்து செய்வோம், உலகத் தொழில் அத்தனையும் உகந்து செய்வோம், காசிநகர் புறவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கு கருவி செய்வோம் இல்லையா. வங்கத்து ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில், மையத்து நாடுன்னு தான் சொன்னது, மாநிலம் சொல்ல ஏயா நீங்க மாநிலம் மாநிலம் பிரிச்சு பேசுறீங்க, மையத்து நாடுகளில் பயிர் செய்கிறோம் இல்லையா. பாரதியுடைய வரிகள் அத்தனையும் அன்னைக்கு இப்ப அழகா சொன்னாங்க இல்லையா, அந்த நம்ம மொழியை பத்தி உலகெங்கும் பரவல் செய்வோம், அது பரவல் இல்லையா. செந்தமிழ் மொழி வந்து உலகெங்கும் பரவல்ன்ற வார்த்தை பாரதி. பரவல் என்ன, உலகெங்கும் சொல்லுவோம், நம்ம தமிழை பத்தி சொல்லுவோம், மொழியை பத்தி சொல்லுவோம், போய் சொல்லுவோம் 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 சொல்லலாம் இல்லையா. ஏன் பரவல், பரவல் என்றால் அது தானாகவும் தேனாகவும் அப்படியே ஒரு இடத்துல போனா அப்படி பரவுது இல்லையா, அப்படி தானாகவே போகுமா. சார் நீங்க போய் இங்க அப்படி போய் நீங்க அந்த இடத்துல பார்த்துட்டு அவற்றை நீங்க அப்படியே சொல்லணும்னு அவசியம் கிடையாது, தானா பரவும். தமிழ் இருக்கு இல்லையா, தமிழுடைய மொழி, அதனுடைய அழகு, அதனுடைய இனிமை, அதனுடைய வளப்பம், அதனுடைய வளர்ச்சி அத்தனையும் தானாகவே, டாக்டர் ராஜ்குமாருக்கு தெரியும், தானாகவே பரவும். இதுக்காக போய் நம்ம சொல்ல வேண்டாம். அந்த பரவல் என்ற வார்த்தை ஒவ்வொரு இடத்துலையும் அவர் போட்டிருப்பார் வார்த்தைகள். அந்த வார்த்தை எனக்கு இத்தகைய ஒரு அழகான ஒரு தொழிலை செய்ய வைத்தது. ஏம்மா நீங்க வந்து ஐடியில பெரிய லெவல்ல படிச்சிட்டீங்க, அப்படியே ஏதோ ஒரு லேப்டாப்பை வச்சுட்டு ஒரு இடத்துல அமைதியா பணியில இருக்கலாம் இல்லையா, ஏம்மா பண்ணீங்கன்னா. சார் அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை, நமக்கேன் வம்பு என்று நல்லவர்கள் ஒதுங்கி விட்டால் நமக்குத்தான் பங்கு என்று அல்லவர்கள் வந்து விடுவார்கள். என்ன பாருங்க, நமக்கேன் வம்பு என்று நல்லவர்கள் ஒதுங்கி விட்டால் நமக்குதான் பங்கு என்று அல்லவர்கள் வந்து விடுவார்கள். நமக்கேன் வம்பு என்று ஒதுங்குபவர்கள் அல்ல நாங்கள், அதை பறைசாற்றுவதுதான் இந்த கூட்டம், அதை பறைசாற்றுவதுதான் உங்கள் அத்தனை பேரும். ரொம்ப அழகா இந்த அருமையான இந்த சனிக்கிழமை அன்னைக்கு வீட்டில் உட்கார்ந்து, நேற்று சிஎஸ்கே ஏன் தோத்து போச்சு, ஏன் அடுத்த மேட்ச்ல ஜெயிச்சிருமா சென்னை ஜெயிப்பாக்கலன்னு அனாலிசிஸ் அதெல்லாம் உட்காந்து கேட்காம இங்க வந்திருக்கீங்க இல்லையா. உங்களுக்கான ஒரு சின்ன வேண்டுகோள், தயவு செய்து உங்க பக்கத்துல உட்காந்துருக்க ஒரு முறை கைத்தட்டுங்க பார்க்கலாம், உங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரும் கைத்தட்டும் போது பக்கத்துல உட்காந்துருக்கோம், ஒவ்வொருத்தருக்கும் கரவனு போய் சேருது இல்லையா. 2-3 பேர் மட்டும் கைத்தட்ட மாட்டேன்றாங்க, ஏன்னா பக்கத்துல யாருமே இல்லைன்றாங்க, பரவாயில்ல பின்றதுல இருக்கவங்கள கைத்தட்டுங்க. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு வளமான வாழ்விற்கு வழியொன்று காண உளமாற விரும்பாதோர் உண்டோ எவரேனும், நலமான வாழ்க்கை நாம் காண இங்கு பலமான பாதையினை உருவாக்கல் என்று, இதுதானே வாழ்க்கையினுடைய பதிவு. அதை உருவாக்கியவர் வளப்படுத்தியவர் தான் பாரதி. பாரதியினுடைய ஒவ்வொரு வரிகளும் இன்றைய வாழ்க்கை பதிவிலே நமக்கான ஒரு பாடமாகத்தான் இருக்கின்றன. அந்த பாடம் அத்தனையும் வாழ்க்கையினுடைய படமாக நாம் நினைத்து நினைத்து பார்க்கின்ற போது நமக்கெல்லாம் இந்த முண்டாசு கட்டுடையான் முடிநிலா பொற்றுடையான், முண்டாசு கட்டுடையான் முடிநிலா பொற்றுடையான், 18 மொழியுடையான் பார் புகழும் கவியுடையான், கம்பீர நடையுடையான் கவிதையிலே எடையுடையான் எப்படின்னு ஒருத்தர் பாரதியார் பற்றி எழுதினார். அது எங்க உடையான் உடையான்னு எழுதிங்கன்னா, எந்த இடத்திலும் அவன் உடையான் நெஞ்சம் உடையான் உடைய மாட்டான்,
அப்படி வீரமுள்ளவன் உண்டாசு கட்டுடையான், முடுநிலா பொட்டுடையான், பதினெட்டு முடியுடையான், பார்ப்புகள் புகழுடையான், கம்பீர நடையுடையான், கவிதையிலே இடையுடையான். உடையான் உடையான் அப்படின்னா மனசு உடையாதுங்க. என்னைக்கு நீங்க மனசுக்குள்ள உடைஞ்சு போய் உட்காரீங்களோ அன்னைக்கு பாரதியை நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு வீட்டிலும் பாரதியினுடைய நூல் இருக்க வேண்டும். அந்த பாரதியின் நூலை வாங்கும் திசையிலே உங்கள் கால் இருக்க வேண்டும். இந்தியா என்றுமே உலகத்தின் மேல் இருக்க வேண்டும். அதை தாங்குகின்ற தோல் இருக்க வேண்டும். இதுதானே நம்ம வாழ்க்கையில் நாம் கேட்பது, வேற என்ன? இதை நான் வழங்க முடியும் என்றால் அன்றுதான் பாரதி நம்மை ஆசீர்வதிப்பார். பாரதியுடைய வாழ்க்கை சார், ஒரே ஒன்று சொல்லு சார், ஏன் சார் பாரதிய உலக மக கவின் எல்லாரும் போற்றணும்? ஒரு கேள்வியை நமக்குள்ள கேட்டுக்கலாமா? பாரதி அமிர்த காலத்தை கொண்டு வந்ததற்காக மட்டுமா? அந்த அமிர்த காலத்தில் என்ன சொன்னார் பாரதி? சொல்லாததா? பெண் விடுதலை, பெண் சம உரிமை, பெண்ணுக்கான கல்வி, சரி அது ஒரு சப்ஜெக்ட். இந்த தேசம், இந்த நாடு, இந்த மொழி, இந்த வாழ்க்கை, இது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து வெளிநாட்டை ஆளையும் பாடினார் இல்லையா? ரஷ்ய புரட்சி, பிற நாடுகள் அத்தனையும் பாடினார். பிற நாட்டு நல்லறிஞர்கள் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும், அதையும் சொன்னார். இங்கே நீங்க கொண்டு போ, அங்கே நீங்க கொண்டு வா, இவ்வளவு பாடினார் இல்லையா? ஏன் மகாகவின்னு சொல்லணும்? நீங்க நிறைய பேர் தான் பெரிய பெரிய கவின்னு போட்டுக்கிறாங்க, ஆனா மகாகவி இவரையே சொல்லணும், ஒரு கேள்வி இல்லையா? இங்கே ஆண்டறிந்த அவை அத்தனை பேரும் வந்து உலக கவிஞர்களை படித்தவர்கள். நீங்கள் ஒருமுறை நினைத்து பாருங்கள், காதல் கவிதைகளை எழுதினான் ஜான் கீட்ஸ். காதல் கவிதைகளை எழுதினான் ஜான் கீட்ஸ். இயற்கையையும் தாழ்வுற்ற மனிதர்களையும் உயர்த்த எழுதினான் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். இயற்கையையும் தாழ்வுற்ற மனிதர்களையும் உயர்த்த எழுதினான் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். மனித உணர்வுகளோடு காதலையும் கலந்து நாடகப்பாணியிலும் எழுதினான் ஷேக்ஸ்பியர். அனைவருக்கும் தெரியும், உன்னுடைய வாழ்க்கை என்பது வெவ்வேறு சாலைகளில் பயணிக்கலாம் என்றான் ராபர்ட் ஃப்ராஸ்ட். உனக்கான சாலையை நீ தேர்ந்தெடு, ராபர்ட் ஃப்ராஸ்டுடைய கவிதைகள். இயற்கையோடு ஏந்த ஒரு வாழ்க்கை தடத்தை எழுதினான் ஜான் ஃப்ராஸ்ட் என்ற கவிஞன். அது மட்டுமா, ஒரு ஜப்பானிய கவிஞன் மாட்சோ பாஷோ, அவன் ஹைகோவில் எழுதினான். எதை எழுதினான் என்றால் இந்த காட்சி பொருள்களை பற்றி எழுதினான். அதை மட்டும்தான் எழுதினான். பாரடைஸ் லாஸ்ட், பாரடைஸ் ரீகெயின், இழந்த சொர்க்கம், மீண்ட சொர்க்கம், இதை எழுதினான் ஜான் மில்டன். நம்ம அழகா பார்த்த ஜெர்மன் கவி ஹெர்மன் கால் என்பவன் ஆன்மீகத்தை எழுதினான். இந்த கவிஞர்கள் அத்தனை பேருடைய படைப்புகளையும் அலசி ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் ஒன்றை மட்டுமோ அல்லது இரண்டை மட்டுமே தான் எழுதினார்கள். ஆனால் பாரதி ஒருவன் தான் உலகத்தில் அத்தனையும் தொட்டு எழுதினான். அதனால் தானே பாரதி உலக மகாகவி இல்லையா? பாரதி தொடாத இருக்கதா இருக்கா? எதுவுமே இல்லையே. அப்ப உலக மகாகவி தானே? ஒன்றை மட்டும் எழுதுபவனே கவிஞன் என்றால் ஓராயிரம் தொட்டு எழுதியவன் யார்? அவன் உலக மகாகவி அல்லவா? அது மட்டுமா, யாமறிந்த புலவரிலே ஒவ்வொரு கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனமே பிறந்ததில்லை சார். யாங்கனமே பிறந்ததில்லை, நீங்க அப்படியே புகழ்ச்சி வார்த்தையோடு அப்படி சொல்றீங்களா? அவரே சொல்றார், உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. அந்த இடத்துல உண்மைன்ற வார்த்தை பாருங்க, அந்த உண்மைன்ற வார்த்தையை அவர் சொல்கின்ற போதே அவரே ஆணித்தரமா சொல்றாரு, நாளைக்கு யாராவது நீங்க என்னை கேள்வி கேட்டுறாதீங்க, நாளைக்கு யாரும் என்ன கேள்வி கேட்காதுங்க, நானே இதை வந்து ஓச்சு பண்றேன். அதாவது நான் என்ன, இதை நானே இதை சொல்றேன், இது உண்மை வெறும் வெறும் இது இல்லை. நிறைய அவருக்கு வருத்தங்கள் இருக்கு, வீணாக எழுதாதீங்க. அதாவது அவர் ஒரு செய்தித்தாள் அந்த நாளில் படிச்சிருக்காரு. அந்த செய்தித்தாளில் எந்த மனிதர்களுக்கு உபயோகமாக சொல்றார், உபயோகமாக இருக்கின்ற பதிவுகள் மட்டும்தான் தாள்களில் வர வேண்டும். அப்ப அவர் கட்டுரைகள் எழுதியிருக்கார், பாரதியின் கட்டுரைகள், ஒரு வானதி பதிப்புல 259 பக்கத்துல பார்க்கலாம் நீங்க. என்னன்னா பாரதி என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த காகிதத்தை இப்படி அவன் வீணாக்கி விட்டானே, இந்த காகிதத்தை இப்படி அவன் வீணாக்கி விட்டானே, இதில் எத்தனையோ ஆச்சரியங்களையும் எழுத முடியுமே. அவருடைய வரிகள் இது, இந்த காகிதத்தை இவன் வீணாக்கி விட்டானே, இதில் எத்தனையோ நன்மைகளையும் எத்தனையோ ஆச்சரியங்களையும் எழுத முடியுமே. அப்படின்னா எப்படிப்பட்ட படைப்புகள் வர வேண்டும் என்று அவர் இளைஞர்களுக்காக சொல்கின்றார். நீங்க வந்து எனக்கு சந்திர மண்டலத்தினுடைய இயல், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் எழுதினார் பாரதி. அந்த வரிகளை விட்டு தான் பின்னால பட்டுக்கோட்டையார் கூட ரொம்ப அழகா சொல்லுவார்கள், சந்திரனை தொட்டது இந்த இன்று, சந்திரனை தொட்டது இன்று மனித சக்தி, சரித்திரத்தை மாற்றியது இந்த மனித சக்தி,
இந்திரன்தான் விண்ணாட்டு அரசன் என்ற இலக்கணத்தையே மாற்றியது மனித சக்தின்னு பட்டுக்கோட்டையார் பாடினார். ஆனால் பாரதியினுடைய அமிர்த கால தொடக்கத்திலிருந்து எடுத்து அதை கையாண்ட கவிஞர்கள் பலர் இருக்கிறார்கள். அந்த கவிஞருடைய வரிசைகளை பார்க்கின்ற போது நமக்கெல்லாம் கண்டிப்பாக இத்தனை இத்தனை படையர்கள் இவர் படைத்திருக்கிறார்கள் என்கின்ற போது நமக்கான ஒரு புதிய உத்வேகம் தோன்றுகிறது. காரணம் என்னவென்றால், பாரதியுடைய நடை சாதாரண நடை இல்லைங்க. ஒவ்வொன்றையும் பாருங்க, நான் சொன்ன அந்த பல அந்த மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். பாரதியுடைய நடை சாதாரண நடை இல்லை. பாரதி தன்னுடைய வாழ்க்கை பதிவுகள் ஒவ்வொன்றையும் செல்லம்மாவிட்ட பேசும்போதும் ஆகட்டும், தன்னுடைய குழந்தைகிட்ட பேசும்போதும் ஆகட்டும், அவர்களிடமும் எப்பொழுதுமே இந்த தேசத்தை பற்றி, தமிழை பற்றி, தமிழ் மொழியை பற்றி தான் பேசுவார். நான் அங்கங்கே போயிடுற, நீ பயப்படாத செல்லம்மா, அந்த நேரத்தெல்லாம் நீ தமிழ் படி, நீ தமிழ் படித்தால் மேலும் ஒளிர்வாய் ஒளிர்வாய் என்று பாரதி தொடர்ந்து சொன்னதாக வாசகம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் அத்தனை பேரும் பாரதியினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கின்ற போது அவர்களுக்கான ஒரு புதிய உத்வேகம் கிடைக்கும். அவருடைய நடை பார்த்தீங்கன்னா, இந்த ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, அது வந்து ஒரு அழகான ஒரு கொஞ்சு நடை. அடுத்து அவருடைய பாடல் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே, அந்த பாடல் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கூத்து நடை. இது வாசுப மாணிக்கம் சொல்லியிருக்கார், ஓடி விளையாடு பாப்பா கொஞ்சு நடை, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, இது வந்து ஒரு கூத்து நடை. அப்புறம் வந்து அந்த பகையரோட பார்த்து சொல்லுவாங்க, சுற்றி நில்லாது பகையே அப்படின்னா, அது ஒரு எச்சரிக்கை நடை, பாரதியினுடைய எச்சரிக்கை நடை. முன்னை இலங்கை அரக்கர் அழிய, அந்த அந்த வில்லை பற்றி எழுதுவார், அரக்கர் அழிய முடிந்த வில் யாருடைய வில் அப்படின்னுச்சே, அது ஒரு பெருமிதமான நடை. நெஞ்சு பொறுக்கிறதில்லையே அப்படின்னு போ, அது ஒரு ஏளன நடை. இந்த நிலை கட்ட மாந்தரை நினைத்து விட்டால் ஏளன நடையாகத்தான் சொன்னார். பகைவருக்கு அருள்வாய் நன்னெஞ்சே, இது ஆண்மையான நடை. சுட்டும் விழிச்சுடர்தான், ஒரு இசையான நடை. அந்த நடையில் கூட பாரதியின் நடை அத்தனை நடையும் பார்த்து, அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் பொருளாதாரத்தில் ஆகட்டும், தகவல் தொழில்நுட்பத்தாகட்டும், விஞ்ஞானத்தில் ஆகட்டும், விவசாயத்தில் ஆகட்டும், சிறுதொழில் ஆகட்டும், பெருவணிகத்தில் ஆகட்டும், இத்தனை நடைகளிலும் பாரதியுடைய நடையை நாம் கொண்டு வர வேண்டும், அதுதான் அமிர்த காலம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு அமிர்த காலத்தில் பாரதி நம்மோடு தான் வாழ்கிறார். கவிஞர் வாலி சொல்வார், கவிஞர் வாலி சொல்வார், மூனை தமிழிலே, அதாவது மூனை காலில், எதுகை மூனை உங்களுக்கு தெரியும், மூனைக்காலில் முத்தமிழை நிறுத்தி ஒரு நாள் ஆனைக்காலில் அடிபட்டு போனால், மூனைக்காலில் முத்தமிழை நிறுத்தி ஒரு நாள் ஆனைக்காலில் அடிபட்டு போனான், போனது போல் போய் போய் போகாதவன் ஆனான். அவன் போனது போல் போய் போய் போகாதவன் ஆனான். பாரதி நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.